ஜேர்னல் டாப்பிக்கில் சேல்ஸுக்கு என்னெல்லாம் ஜேர்னல் வரும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அக்கௌண்ட் அதுக்கு வரும், ரெண்டு விதமான சேல்ஸ் இருக்குது, கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸுக்கு கேஷ் சிக்கல் டு ரியல் அக்கௌண்ட், அதேமாதிரி கிரெடிட் சேல்ஸ்னால் பர்சனல் அக்கௌண்ட். அப்புறம் சேல்ஸுங்கிறது நாமினல் அக்கௌண்ட், அது டிஸ்கவுண்ட் கொடுத்தா அது நாமினல் அக்கௌண்ட். அப்புறம் கேஷுக்கு பதிலாக செக்காக கொடுத்தா பேங்க், அது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இதுதான் ஃபைவ் அக்கௌண்ட்ஸ் நார்மலாக வரும் சேல்ஸுக்கு. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன் உள்ளே வருது. கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின், சேல்ஸுங்கிறது இன்கம், கரெக்டாக கிரெடிட் கெயின். அடுத்தது கிரெடிட் சேல்ஸ் நடக்கிறது, அதுக்கு ராம்ங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், இப்போ டெபிட் த ரிசீவர், இவர் தான் குட்ஸை ரிசீவ் பண்ணுறாரு. டூ சேல்ஸ் ஜேர்னல் என்ட்ரி, சேல்ஸுங்கிறது நாமினல் அக்கௌண்ட், அதுவும் இந்த இடத்துல கெயின். அடுத்தது ராம் வந்து இப்போ பணம் தரணும், ஃபஸ்ட்டு பணம் கொடுத்துருக்காரு 4000 ருபீஸ். அப்போ இந்த இடத்துல இஷ்யூடு செக்னா அது பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ராம், ஏன்னா ராம் இஸ் எ கிவர் ஹியர், பேங்க் இஸ் எ ரிசீவர். ஏன்னா நம்ம செக்கை கொண்டு போய் பேங்க்கில் கொடுப்போம். சரியா, கடைசி என்ட்ரி இன்னொரு அமௌண்ட் தரணும்ல 6000 ருபீஸ், அதுக்கு பதிலாக 5500 கொடுத்துட்டு ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 5500, டிஸ்கவுண்ட் அலோட் 500, ஏன்னா மிச்சிருக்க அமௌண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம். டூ ராம் அக்கௌண்ட் அகெயின் 6000 போட்டால் இந்த ராம் அக்கௌண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். சரியா, இதுதான் ஜேர்னல் ஃபார் சேல்ஸ். தேங்க்யூ.